அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை நாம் இணையவழி மூலமாக மேற்கொண்டு அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து எவ்வாறு நாம் எளிய முறையில் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை இணையவழி மூலமாக மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அது கூட அதற்குரிய நீங்கள் மேற்கொண்டதற்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் nisbcid.org அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போட்டு கீழே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கீழே வாங்க. கடைசியாக வந்தீங்க அப்படின்னா டேக்கிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு ப்ளூ கலரில் அதே இது கேட்டிருக்கு. ஸோ டேக்கியா ப்ளெட்ஸ் அப்படிங்கிறத திரும்ப வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய ஃபுல் நேமை வந்து தவறில்லாமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமுக்கு தான் சர்டிஃபிகேட் வரும். இப்போ என்னுடைய நேமை வந்து தவறில்லாமல் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. ஸோ என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நான் வந்து இதில் கொடுக்குறேன். கீழே பின்கோடு, ஸோ உங்களுடைய பின்கோடை கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரொஃபஷனலில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் டீச்சர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து தவறில்லாமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா மெயில் ஐடிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதனால் தவறு இல்லாமல் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணுறப்ப. ஸோ ஓடிபி வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் லாங்குவேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதில் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுவோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் தமிழ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரீட் ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அதில் ஓப்பன் ஆகும். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்துக்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்கேற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். ஸோ என்னுடைய இதை வந்து நான் வாசித்துட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக வாசித்துட்டு கீழே ஐ ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரு. ப்ளீஸ் வெயிட். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணோடனே என்டர் தி ஓடிபி சென்டி வையா எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அதை வந்து பார்த்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் போட்டு இப்போ பாருங்கள், அழகாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய உறுதிமொழியை, போதைப் பொருட்களுக்கு எதிரான உங்களுடைய உறுதிமொழியை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேற்கொண்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து எளிய முறையில் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருந்த சர்டிஃபிகேட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இது போல் நீங்கள் எளிய முறையில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதே போல் மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. ஃபேஸ்புக்கு அல்லது ட்விட்டர் அதிலெல்லாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆன்லைன் இணையவழி மூலமாக போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை நீங்கள் மேற்கொண்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி.